இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து பணத்தை பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தாமே என்ன பண்ணுறதுன்னு வந்து இவங்க விஜயா புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு எல்லாமே தெரியும்ட்டார் மனோஜ். ரோஹினியை கால் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்களை பற்றி அவ்வளோ பாராட்டினாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே மாமியார் வந்து மருமக மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க அப்படிலாம் பேச, பணத்தை கொடுத்துருவா தானே, நீயும் ஓடி போயிட மாட்டேதானே அப்படின்னு பயத்துலையும் பீதியிலையும் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்கன்னு மனோஜ் ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இது நடுவில் பஸ்ஸில் வந்து வர எல்லாத்தையும் அந்த பஸ் எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியல, வேறு அது பார்க்க மினி பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. வர எல்லா ஆளையும் உட்கார வச்சுக்கிட்டே இருக்காரு மாற்றி மாற்றி முத்து. கடைசியாக வந்து அவர் பக்கத்தில் உட்கார சொல்லி மீனா சொன்னதுக்கு பிறகு உட்காந்த ரெண்டாவது நிமிஷத்துலேயே வந்து புதுசாக ஒரு ஆண்டியும் அவங்க ஒரு கூட ஒரு குட்டி பையனும் வர்றாங்க. பார்த்தா கடைசியாக அதான் ரோஹினியுடைய அம்மாவும் ரோஹினியோட பையனும் வராங்க. வந்ததுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிக்க, அப்புறம் அந்த பையன் வந்து இவரை கிண்டல் பண்ண, வெற்றியை கிண்டல் பண்ண, வெற்றி வந்து சாரி வெற்றிங்கிற முத்துவை கிண்டல் பண்ண, முத்து உடனே சிரிச்சுட்டு அந்த பையன் பார்க்க அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விசாரிக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரரா புதுசாக கல்யாணம் பண்ணியா, உன்னை பார்த்தாலே தெரியுதுமானு எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து குலசாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், என் பொண்ணு கல்யாணம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையனை பற்றி விசாரிக்கும் போது இந்த பையனுக்கு அப்பா அம்மாவே கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி அது ரொம்ப கஷ்டம், நான் பாட்டி கூட தான் வளர்ந்தேன், இருந்து எனக்கு அம்மா இருந்து இல்லாத மாதிரி தான், அதனால் எனக்கு அவன் கஷ்டம் புரியுது அப்படின்லாம் முத்து சொல்லிகிட்டு இருக்க, அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து என்னால் ரொம்ப நேரம் நான் மடியில் வச்சிருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே மீனா தூக்கி அந்த பையனை மடியில் வச்சுக்கிறாங்க. அதை பார்த்து உடனே முத்து குறைய சந்தோஷமாக இருக்க ஒரு லுக்கை விடுறாரு. இவங்களும் திரும்பி வந்து அவரை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. அந்த பையன் உடனே அந்த பேட் அங்கிள் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்லாம் வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் தான் வீட்டுக்காரர் அப்படின்னா வீட்டுக்காரனா ஹவுஸ் ஓனரா அப்படின்னு புளிப்பு காமெடி மதுரை முத்தனே நீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு பிறகு தான் வந்து ஏன் இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஃபோட்டோவை காமிக்க போகிற அதிரடி சம்பவம் நடக்க போகுது. அது ஃபோட்டோ ரோஹினியோட ஃபோட்டோவாக இருக்க போதா, உண்மை தெரிய போதா, கல்யாணம் நடக்குமா நிற்குமா, ஏன்னா 10 லட்சத்தை ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இப்போ என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தான். இடம்பெறும்